ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோஇின் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய் வட்டம் வாரியாக வந்து காலி பணியிடங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இது யார் யார் விண்ணப்பிக்கலாம் எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து கிராம உதவியாளர் என்ற பணிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நூறுல இருந்து மேக்ஸிமம் முப்பத்தி அஞ்சு நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அங்கே வந்து நேர்லேயோ அல்லது தவாலையோ வந்து என்ன பண்ணியிருக்கணும் சென்ட் பண்ணியிருக்கணும் அடுத்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதில் வந்து அந்த தேதியின் படி இருபத்தி ஓரு வயசு உங்களுக்கு என்ன இருக்குன்னா பூர்த்தி ஆகிருக்கணும் நீங்கள் கம்ப்ளீட் இருபத்தோரு வயசு வந்து நீங்கள் பூர்த்தி ஆகினா தான் இந்த இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎம் பிசி பிசி கேட்டகரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் அதிகபட்சம் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எஸ்டி எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரம்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இது வந்து மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதோடைய குவாலிஃபிகேஷன் அதாவது தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வகுப்பு படித்திருந்தாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் இறுதியாக பார்த்து போகிறோம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணிக்குள் உங்கள் விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அதாவது நீங்கள் தவால் பண்ணலாம் நீங்கள் நேரடியாகவும் இந்த பண்ண இந்த அப்ளிகேஷனை வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப படிவம் எங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து வருவாய் வட்டம் வாரியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அலுவலகத்தில் வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய கலெக்டர் ஆஃப்ஸு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் வந்து வருவாய் உங்களுடைய தால்காப்சில் வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை வந்து நான் கிராம நிர்வாக உதவியாளருக்கு வந்து நான் வந்து வி விண்ணப்பிக்க போகிறேன் அதுக்கான அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா வைஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி கேஸ்ட் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த இனசுழற்சி வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து தான் கொடுத்துருக்காங்க அதனால் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கக்கூடியவங்க வந்து அந்த விண்ணப்பங்களை நேரில் வாங்கிட்டு நேரில் கொண்டு கொடுக்குற சேர்ந்துதான் அதேமாதிரி நீங்கள் தவாலும் பண்ணிக்கலாம் நாங்களே இருந்து தான் முப்பத்தெட்டு மாவட்டம் இதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் வந்து இந்த மாதிரி காலி படையிலங்க வந்து அறிவிப்பாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க